வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பொலிட்டிக்கல்கின் கப்பல் ராஜா. இன்றைக்கி நான் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, அதாவது நெல்லையப்பர் தேரோட்டம் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபோட்டோ நான் போட்டிருந்தேன். வேறு ஒரு சில வீடியோக்கள் அது இதுன்னு நம்மளோட மற்ற யூடியூப் சேனல்கள், வாட்ஸ்அப்பு அது இது எல்லாத்துலேயுமே நம்ம போட்டு விட்ருந்தோம், ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயுமே. அப்போது அதிகபட்ச கமெண்ட்டுகள் வந்து என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, பாத்தியா அங்கே வந்து எங்கள் சமுதாயத்தோட கொடி தான் பறக்குது, அங்கே போய் பாரு உங்கள் சமுதாய கொடி பறக்கலை அப்படின்லாம் ஒரு சில கமெண்ட்டுகளை பார்த்தேன். ஒரு சில நண்பர்கள் வந்து டீசெண்டாக வந்து தேவர தேவேந்திரர் ஒற்றுமைன்னெலாம் போட்டு என்னென்னமோ போட்டிருந்தாங்க. அவங்கள நான் எதுவுமே சொல்லலை, அவங்க வந்து நிஜமாகவே ஒற்றுமை விரும்பிகள், அதனால தான் வந்து கமெண்ட்டுகள் வந்து அப்படி நல்லபடியாக போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு 25% மேலே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு ஜாதிய பிரச்சனையை வந்து தூண்டுற மாதிரி தான் பேசியிருக்காங்க. நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்கிட விரும்புகிறேன். நான் என்ன சமுதாயம் என்பதை மட்டும் நீங்கள் யோசித்து வச்சு எந்த கருத்தும் இங்கே தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய சுய அறிவு, உங்களுக்கு அறிவு இருந்துச்சு அப்படின்னா அதை யோசித்து நீங்கள் வந்து பேசுங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் வந்து சும்மா சாதாரணமாக நெல்லையப்பர் கோயில் தேரட்டம் அப்படின்னு போட்டு நான் அதில் நம்ம நானுடன்பர்கள் குடும்பம் எல்லாம் நிற்கிற மாதிரி போட்டிருக்க ஃபோட்டோவில் கீழே வந்து பார்த்தீங்களா, போய் அங்கே போய் பாருங்கள், அங்கே எங்கள் ஜாதி கொடி தான் பறக்குது, உங்கள் ஜாதி கொடி பறக்கலை அப்படின்னு ஒரு கமெண்ட். இது வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு ஜாதி கட்சி தலைவர், அதாவது ஒரு தேவர் சமுதாய ஜாதி கட்சி தலைவரோ இல்லாட்டி வந்து யாராவது உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணவங்களோ அவங்கக்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அது வீரவசனமாகும். என்ன மாதிரி ஒரு புள்ள பிடிச்சிட்டு வந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பேச வேண்டாம். நான் எங்கேயுமே வந்து அங்கே வந்து தேவர சமுதாய கொடி தான் பறக்கணும், அங்கே வந்து எங்கள் ஜாதி கொடி தாண்டா பறக்குது அப்படின்லாம் நான் எங்கேயும் நான் பேசினதில்லை, சரியா? என்கிட்ட வந்து நீங்கள் பேசி அது என்ன லாஜிக்னு எனக்கு புரியலை. நான் ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோவை வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு நினச்சிருந்தேன்னா, நெல்லையப்பர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேசி இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு யார் கேட்டினா என்ன இது அப்படிலாம் பேசணும்னு தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சிருந்தேன். ஆனால் அதை விட முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய ஜாதிய வேற்றுமைகளை களையிறதுக்கான ஒரு வீடியோ தேவை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோவில் அதுதான் வந்து நம்ம பேச போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நபர்கள் வந்து என்ன கண்ணோட்டத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி அங்கே எங்கள் ஜாதி குடி பிறக்குது, உங்கள் ஜாதி குடி பிறக்கலை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து சாமியை கும்பிடுங்க, அதுதான் நிஜமான பக்தி. இப்போ ஒரு சில ஊர்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யார் மெஜாரிட்டியோ அவங்களோட வந்து கொடிகளையோ இல்லை அவங்களோட அடையாளங்களையோ வச்சுக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு சில ஊர்களில் நான் பார்த்துருக்கேன் எல்லா சமுதாயத்தினரோட அடையாளங்களும் இருக்கும். ஒரு சில ஊர்களில் எல்லா சமுதாயத்தினரோட அடையாளத்தோடு வச்சு தான் அந்த கோயில் விழாக்களோ இல்லை மற்ற ஃபங்க்ஷன்களோ பண்டிகைகளோ நடக்கும். நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் என் கண்ணுக்கு வந்து அதிகமாக தெரியும். ஸோ என்னோடய பார்வையில் எனக்கு வந்து ஒரு விருப்பமான இல்லை எனக்கு வந்து ஆசை அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அங்கே எங்கள் ஜாதி குடி பறகுது அப்படி இப்படின்னு அந்த மாதிரிப்பட்ட டயலாக விட, அங்கே வர்றா இந்தந்த ஜாதிகள்லாம் சண்டைக்காரன்னு சொன்னாங்க, அந்த ஜாதிகள் எல்லாம் ஒன்றாச்சி அந்த நின்று ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க அப்படின்னு மொத்தம் எல்லோரும் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிடர்கள் எல்லாம் நம்மளை பார்த்து மூக்கு மேலே விரல் வைக்கணும், இந்த தமிழ் சமுதாயங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து விழாக்களை கொண்டாடுது அப்படின்னு மூக்கு மேலே விரல் வைக்கணும். ஆனால் நடக்கிறது என்ன, எந்த ஊருக்கு எங்கே போனாலும் நிறைய இடங்களில் இது இந்த ஜாதிக்கான கோயில், அங்கே பக்கத்தில் இருக்கிறது வந்து அந்த ஜாதிக்கான கோயில், இந்த கோயில் வந்து தேவமாக இருக்குது, இந்த கோயில் நாடாக இருக்குது, இந்த கோயில் அந்த சமுதாயத்துக்கு, இந்த கோயில் அந்த சமுதாயத்துக்கு, இப்படி தானே பிரித்து வச்சுருக்கோம். உண்மை நீங்களே சொல்லுங்கள், இதெல்லாம் வந்து எந்த லிஸ்ட்டில் வந்து சாமி பக்தியில் சேரும்? ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னாடி லூசுத்தனமாக நம்ம மக்கள் மத்தியிலேயே ஒரு விஷம், அதாவது விஷம்னா ஒரு விஷத்தன்மையான எண்ணம் இருந்துச்சு. என்ன இந்த மாதிரி இந்த சமுதாயத்தை கோயிலுக்குள்ளே விடக்கூடாது, அந்த சமுதாயத்தை கோயிலுக்குள்ளே விடக்கூடாது அப்படி இப்படின்னு என்னென்னமோ விஷத்தன்மைகள் இருந்துச்சு. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தகத்தெறிஞ்ச நபர் தான் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர். அவர் தான் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்குள்ளே பல சமுதாயங்களை, அதாவது கோயிலுக்குள்ளே இந்த சமுதாயங்கள்லாம் விடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்த சமுதாயங்கள்லாம் கூட்டிகிட்டு போனவர். ஸோ அவரை வந்து பின்பற்றி நம்ம வந்து ஒரு சில விஷயங்களெல்லாம் வாழ்க்கையில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அவரை மாதிரி யாராலையும் வாழ முடியாது, அது வேறு விஷயம். அவரோட ஒரு சில, அதாவது அவரோட பாதச்சுவடுகளில் ஒரு சில விஷயங்களை பின்பற்றினாலே நம்ம வந்து மிகப்பெரிய மகான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், அதாவது ஒரு ஞானி அப்படின்னு நான் சொல்ல வரேன். புரியுதா நான் சொல்ல வர்றது? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெருமையான விஷயங்கிறது என்ன இருக்கும், இப்படி வந்து பாத்தியா எங்கள் ஜாதி குடி பிறக்குது அப்படிங்கிறத விட, இந்த தமிழ் சமுதாயங்கள்லாம் ஒன்றா நின்று இந்த விழாவை நடத்துது, அந்தா பாரு அந்தா நிற்காம பாரு, அதில் பாரு எல்லா சமுதாய கொடியும் இருக்குது, கொடியே வந்து நம்ம இல்லாமல் ஆக்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜாதி அடையாளங்களோட கோயில்கள், அப்புறம் ஒரு சில இந்த இப்போ நீங்கள் ஐயனார் கோயிலே எடுத்துக்கோங்களேன், ஒரு ஊரில் போய் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாதிக்கும் தனித்தனியாக வச்சுருக்குல்ல. ஸோ அந்த அடையாளங்களை நம்ம வந்து அழிய முடியாது. ஆனால் அங்கங்கே ஒரு சில ஊர்களில் வந்து 25% இந்த சமுதாயம், இன்னொரு 30% இந்த சமுதாயம் அப்படின்லாம் இருக்காங்க தெரியுமா? அந்த ஊர்களில் வந்து எல்லா சமுதாயமும் ஒன்றா நின்று நீங்கள் அடையாளங்களை காட்டி இருக்கிற அத்தனை பயிலும் எரிச்சலை கலப்புங்க, அதுதான் தெளிவானது. நம்மக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டுறோம், அப்போ வந்து அடுத்தவன் வந்து நம்மளை வந்து ஆட்சி செய்வான். ஸோ இதைத்தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல விரும்புகிறேன். உங்கள்கிட்ட வரலாறோ இல்லாட்டி வந்து இந்த கோயில் இன்னார் கட்டினார் இன்னார் கட்டினார் இதெல்லாம் நான் பேசுகிறத விட, இங்கே தேவை ஜாதிய ஒத்துமை.
இங்கே தேவை நம்ம தமிழ் சமுதாயங்களுக்குள்ள ஒத்துமை. அது வந்து நான் சொல்கிற வீடியோ எனக்கு வந்து இன்னும் எப்படி இன்னும் தெளிவாக சொல்லணும்னு ஆசை. நம்மளோட அறிவுக்கு இவ்வளோ தான் எனக்கு வந்து சொல்ல தெரியுது. அது சமுதாயங்கள் இங்கே வந்து ஒற்றுமை தேவையான சமுதாயங்கள் நிறைய இருக்குங்க. தேவர் தேவேந்திரர் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாடார் சமுதாயம், வடக்க பார்த்திங்கன்னா வன்னியர் சமுதாயம், பறையர் சமுதாயம், இப்படி நிறைய வந்து இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒன்றா பயணித்தா வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறுங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் மாறும். நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். வழக்கம் போல் புரியாதவங்க மரத்தட்டி பாடுறா இங்கே ஜாதி தான் அப்படின்னு, அது யாராக இருந்தாலும் சரி, அது தேவர சமுதாயம் இருந்தாலும் சரி, தேவேந்திர சமுதாயம் இருந்தாலும் சரி, இல்லை யாராக வேணாலும் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி வீராப்பு பேசினவங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியலை. ஒரு வயசில் வந்து அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும், அதுக்கு அடுத்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கழித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒன்றுமே கிடையாது. அனைத்து மக்களோட ஒன்றா நின்று இது என் தமிழ் இனம் அப்படின்னு மீசையை முறுக்கிறது தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அறிவாளித்தனம். அந்த அரசியல் தான் இங்கே தேவை. ஸோ இந்த ஒற்றுமைக்கான அரசியலை தான் வந்து நம்ம பேசணும்னு நினைக்கிறோம். எனக்கு அந்த நெல்லையப்பர் கோவில் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை போடுறதுக்கே வந்து ஒரு பயமாயிட்டு. எதுக்கு தெரியுமா? சம்மந்தமே இல்லாமல் நம்ம போடுற வீடியோவில் கீழே ஒவ்வொருத்தனும் வந்து சண்டை கண்டை போட்டு தெரிஞ்சிடக்கூடாது. நம்ம வந்து பொதுவாக இப்போ கோயிலில் உள்ள ஃபங்க்ஷனு இந்த வீடியோ இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் அதை போடுறதுக்கே நான் எத்தனை நாள் யோசித்து தான் நான் இப்போ போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்மளால் ஒரு இடத்துல கூட ஒற்றுமை அப்படிங்கிற விஷயம் குலைகிற மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சரி ரைட்டு இதை போடும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டு, நல்ல ஒரு ஒற்றுமைக்கான கருத்தை சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஒரு சில நாட்கள் கழித்து நான் போடுறேன். நான் என்ன சொல்ல வந்தேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து தேர் இழுத்தா தான் அது தேர், அது சாமி. அந்த இடங்களில் வந்து ஒரு சில நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அப்படிங்கிற ஒரு மனசோடையோ, இல்லை நம்ம தான் பெரியவன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மனசோடையோ நம்ம இருந்தோம் அப்படின்னா நீ நம்ம கும்பிடுற அந்த சாமியே வந்து நம்மளை வந்து மன்னிக்காது. நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே. முக்கியமாக ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். நான் நடுவில் கூட குறிப்பிட்டிருந்தேன் என்னென்னா, ஒரு சில குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னாடி ஒரு சில சமுதாயங்களை வந்து இந்த மாதிரி வந்து இங்கே விட மாட்டோம் அங்கே விட மாட்டோம் அப்படின்லாம் வந்து ஒரு சில மூடத்தனமான ஒரு சில விஷயங்கள், ஒரு சில மூர்க்கத்தனமான ஒரு சில அறக்கத்தனமான விஷயங்களை ஒரு சில பேர் வந்து பண்ணினாங்க. அதற்காக திருப்பி பழி வாங்குகிறோம் அப்படின்ன மாதிரி ஒரு கமெண்ட்டை வந்து நான் படிக்க முடிஞ்சிச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ அதனோட வழி என்னன்னு தெரிஞ்சவங்க, அதோடய வழி என்னன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் நிஜமாகவே திருப்பி இவங்களை பண்ண விட மாட்டேன் அவங்கள பண்ண விட மாட்டேன்னு நீங்கள் பேச மாட்டேங்க. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? அதாவது ஒரு சில கமெண்ட்டுகளை நான் பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களை வந்து கோயிலில் வந்து இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, அதனால தான் நாங்கள் இப்போ வந்து திருப்பி இப்படி பண்ணுறோம் மாதிரி ஒரு நபர் கமெண்ட் அடிச்சிருந்தார். அதெல்லாம் வந்து தவறான எண்ணம். நீ திருப்பி அதே மாதிரி இன்னொருத்தனுக்கு நடக்காத மாதிரி பார்த்துக்கணும், நீ எல்லாவனையும் வந்து நிற்க வைக்கணும், அதுதான் நிஜமான அறிவாளித்தனம். நான் சொல்கிறது யாரும் தவறாக எடுக்க வேண்டாம், மனதில் பட்டது. வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள். நம்ம நார்மலாக ஒரு ஜென்டில்மேன் ஆர்கியூமெண்ட்டு மகளா அந்த மாதிரினா நான் பதில் சொல்லுவேன் கண்டிப்பாக. நன்றி நண்பர்களே.